அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குரூப் டூ ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகபட்சமாக 1 வீக் அல்லது 2 வீக்ஸ்க்குள்ளே ரிசல்ட் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இனி வரும் காலங்களில் வந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட இலக்கை அடைவதற்கான மிக முக்கியமான தருணம் இது. இந்த 3 மாதங்கள் மிக மிக முக்கியமானது. அதிகபட்சமாக குரூப் டூ ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்த பிறகு 60 to 70 days தான் இருக்கும். ஏற்கனவே டிலே ஆனதுனால மேக்ஸிமம் 80 days அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இனி வரும் காலங்களில் மிக விரைவாகவும் வந்து உங்களுடைய தயாரிப்புகளை வந்து தயார் செய்யணும். ஏற்கனவே நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சர்வா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 வீடியோக்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அப்லோட் பண்ணியிருக்கு. நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக அதிகபட்சமாக இன்றைய வீடியோவில் இந்தியாவின் சகாப்தம், அதாவது ஏன் இது இந்தியாவின் சகாப்தம் என்ற ஒரு ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய மோர்கன் ஸ்டான்லி முதலீட்டு வங்கி நிறுவனம். இந்த அறிக்கையை நாம் ஏன் இங்கே பார்க்குறோன்னா கண்டிப்பாக குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையை கூட நீங்கள் ஒரு பொருளாதார ஒரு கேள்வி வருதா, அந்த கேள்வியில் நீங்கள் வந்து இந்த 2022 இந்தியாவின் சகாப்தம் என்ற அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனத்தில், அந்த அறிக்கையில் பொருளாதாரம் இவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதே போல் ஆதார் தொடர்பான விஷயங்களை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிக்கை தான், ஏன் இது இந்தியாவின் சகாப்தம் என்ற ஒரு ஆய்வறிக்கை. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எல்லா இடத்துலையும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அது பொருளாதார தொடர்பான ஒரு கேள்விகள் கேட்டாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை தொடர்பாகவும் உள்நாட்டு வளர்ச்சி தொடர்பாகவும், அதற்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் 3வது நாடாக இருக்குன்றதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை. எந்த இடத்துலனாலையும், அதாவது கேள்விக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல இந்த பாயிண்ட் யூஸ் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு 2022 இந்தியாவின் சகாப்தம் என்ற ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னா கூடுதலான ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வெளியிட்ட நிறுவனம் ஏன் இது இந்தியாவின் சகாப்தம் என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் முதலீட்டு வங்கி நிறுவனம் சொல்லலாம். இது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடியது. இந்தியாவின் சகாப்தம் ஆய்வறிக்கையினுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். 1, 2030க்குள் பொருளாதார ரீதியாக 3வது பெரிய நாடாக இந்தியா மாறும் என்று அறிவிச்சிருக்காங்க. அப்போது ஒரு பொருளாதார கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து இந்தியாவை பற்றி எழுதலாம். 2030க்குள்ளே பொருளாதார ரீதியாக 3வது பெரிய நாடாக இந்தியா மாறும் ஹைபன் போட்டு மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் முதலீட்டு வங்கி அறிக்கை 2022 போட்டுக்கலாம். அடுத்து இந்த 2030க்குள்ளே பொருளாதார ரீதியாக 3வது பெரிய நாடாக இந்தியா மாறும் என்பதற்கான காரணங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்தியாவின் உற்பத்தி துறை மற்றும் எரிசக்தி துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடும் மேம்பட்ட டிஜிட்டல் கட்டமைப்பும் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்து இந்தியாவின் வளர்ச்சியில் ஆதார் கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியிருக்காங்க. அப்போ இந்தியாவின் வளர்ச்சியில் ஆதார் கட்டமைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் நிதி பரிவர்த்தனையை ஆதார் எளிமைப்படுத்தியுள்ளது. ஆதார் கட்டமைப்பினாலேயே சமூக நலத்திட்டங்கள் மக்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்புவது எளிமையானது என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மோர்கன் ஸ்டான்லி வங்கி இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் ஸோ ஆதாரனுடைய மிக முக்கியமான பங்களிப்பும் வந்து இந்தியா வந்து 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவதற்கான ஒரு உத்தியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பத்து ஆண்டுகளில் சர்வதேச நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த 10 வருஷத்தில் வந்து சர்வதேச நிறுவனங்கள் மல்டி கம்பெனிஸ் இன்டர்நேஷ்னல் மல்டி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு வேலைகளை இந்தியாவிலிருந்து செய்பவர்களின் எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக உயரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேலை தொடர்பாக இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். வெளிநாட்டு வேலைகளை இந்தியாவிலிருந்து செய்பவர்களின் எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக உயரும் ஐபன் போட்டு மோர்கன் ஸ்டான்லி ஆய்வறிக்கை 2022 போட்டுக்கலாம். அடுத்து தற்போது இந்தியாவின் தனிநபர் வருமானம் 2,278 டாலர்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியாவின் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்குன்னா 2,278 டாலர். 2031 இந்தியாவின் தனிநபர் வருமானம் 5,242 டாலராக உயரும்னு சொல்லியிருக்காங்க. 2031 இந்தியாவின் தனிநபர் வருமானம் 5,242 டாலராக உயரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாட்டின் ஜிடிபியில் உற்பத்தி துறையின் பங்களிப்பும் 2031 21% உயரும்னு சொல்லியிருக்காங்க.
நாட்டின் ஜிடிபியில் உற்பத்தி துறையில் பங்களிப்பு 2031 21% உயரும், சர்வதேச ஏற்றுமதியில் 4.5% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சேவைத்துறை ஏற்றுமதி மட்டும் பார்த்தீங்கன்னா 52,700 கோடி டாலராக உயரும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சேவைத்துறை ஏற்றுமதி 52,700 கோடி டாலராக உயரும். அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 43 லட்சம் கோடி வந்து சேவைத்துறை மட்டுமே வந்து சர்வீஸ் செக்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவுடைய மதிப்பு வந்து உயரும்னு சொல்லியிருக்காங்க. இணையத்தை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 65 கோடியிலிருந்து 96 கோடியாக உயரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்நெட் தொடர்பாக ஒரு கேள்வி 6 மார்க்கில் 12 மார்க்கில் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த இணையத்தை பயன்படுத்துகிற எண்ணிக்கை 65 கோடியிலிருந்து 96 கோடியாக உயரும்னு வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி 2022 ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை 25 கோடியிலிருந்து 70 கோடியாக உயரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் ஆன்லைன் மூலம் பொருட்களின் வாங்குபவர்களின் எண்ணிக்கை 25 கோடியிலிருந்து 70 கோடியாக உயரும். தொழில்நுட்பத்துறையில் பணிபவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்து, தொழில்நுட்பத்துறையில் வந்து பணிபவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்து 1.2 கோடியாக இருக்கும். அடுத்து இந்தியாவின் தனிநபர் வருவாய் உயர்வு, இளைஞர்களின் எண்ணிக்கை, தீவிர நகர்மயமாக்கல் ஆகியவை காரணமாகவும் 2030 ரியல் எஸ்டேட் வளர்ச்சியில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட் தொடர்பாகவும் அந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய தனிநபர் வருவாய் உயர்வு, இளைஞர்களின் எண்ணிக்கை, தீவிர நகர்மயமாக்கல் ஆகிய காரணமாகவும் 2030 ரியல் எஸ்டேட் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிசக்தி துறையை பொறுத்தவரையும் பெட்ரோல் டீசல் நிலக்கரி பயன்பாட்டிலிருந்து மாறி வருகிறது. மாற்று எரிசக்தி பயன்பாட்டை நோக்கி இந்தியா வேகமாக நகர்ந்து வருகிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் எரிசக்தி துறை சார்ந்து 70,000 கோடி டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ₹58 லட்சம் கோடி முதலீடு உருவாக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வறிக்கை 2022 மோர்கன் ஸ்டான்லி ஆய்வறிக்கை வந்து மிக மிக முக்கியமாக பங்காற்றுகிறது நம்ம குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ இப்போ எரிசக்தி துறையில் இந்தியாவின் மாற்று எரிசக்தியை பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரல, அதெல்லாம் கேட்டிருந்தாலும் அந்த இடத்துல இந்த எரிசக்தி துறைக்கான எவ்வளோ வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றத ஒரு குறிப்பாக நாம் எடுத்து எழுதலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் அப்போ பொறுத்தவரை இந்த ஆய்வறிக்கை குறிப்பாக சொல்லணும்னா மோர்கன் ஸ்டான்லி முதலீட்டு வங்கி வெளியிட்ட இந்த ஆய்வறிக்கை வந்து மிக முக்கியமாக இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து. அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்காங்க, கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நாம் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் 70 வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கு நடப்பணிகள் ஓரியன்டாக. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.